நீண்டகால சிறுநீர நோயின் அறிகுறிகள் என்று பார்ப்போமாயிருந்தால் உண்மையாக ஆரம்ப நிலையில் எந்த ஒரு அறிகுறிகளும் தென்படாது. எனவே உங்களுக்கு இறுதி நிலை சிறுநீர பாதிப்பு இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5 மாதங்களுக்கு முதல் ஒருவர் மூளைச்சாவடைந்த ஒருவர் 23 வயது வாகன விபத்தில் மூளைச்சாவடைந்தவரிடம் அவருடைய பெற்றோரிடம் நாங்கள் அணுகியிருந்தோம். உங்களுக்கு சிறுநீரகங்களை தானமாக கொடுப்பதற்கு சம்மதமாக கேட்டிருந்தோம். அவர்கள் உடனே மறுத்துவிட்டார்கள். அவர்கள் சொன்ன காரணம் என்னென்றால் நீரிழிவு நோயை இது ஒரு சீனி வருத்தம் என்று மட்டும் கருத வேண்டாம். இந்த வருத்தம் உங்களுடைய உடம்பை கரையான அரிப்பது போல் சிறிது சிறிதாக அரித்துவிடும். வணக்கம் உறவுகளே. உடல் ஆரோக்கியம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆரோக்கியமான மனிதனாலேயே அன்றாடம் தனது வேலைகளை திறம்பட மேற்கொள்ள முடிகிறது. மனித உடலில் உள்ள அனைத்து தொகுதிகளும் ஆரோக்கியமாக பேணப்பட வேண்டியவை. தற்காலங்களில் மனித உடலில் அதிகம் பாதிக்கப்படும் பாகமாக சிறுநீரகங்கள் காணப்படுகின்றது. ஆரோக்கியமற்ற உணவுகள், சுகாதாரமற்ற நீரினை அருந்துதல் என்று பல்வேறுபட்ட காரணிகள் இந்த சிறுநீரகங்களை பாதிக்கின்றது. இலங்கையில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் அதிக அளவில் காணப்படும் நோயாக இந்த சிறுநீர் செயலிழப்பு அடையாளம் காணப்படுகின்றது. சிறுநீரக பாதிப்பை எவ்வாறு இனம் காண்பது, சிறுநீரக பாதிப்பிற்கு சிகிச்சை எவ்வாறு மேற்கொள்வது, சிறுநீரக செயலிழப்பு வராமல் எவ்வாறு தடுப்பது என்ற அனைத்து கேள்விக்கும் பதிலளிக்கும் வகையில் இந்த காணொளி அமைந்திருக்கும். காணொளியை முழுமையாக பார்வையிட்டு உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறுநீரக பாதிப்பு எனும் பொழுது நாங்கள் 2 பாதிப்புகளை கருத்தில் கொள்வோம். ஒன்று வந்து நீண்டகால பாதிப்பு, மற்றையது தற்காலிகமான சிறுநீரக பாதிப்பு. பொதுவாக நாங்கள் கவலைப்படுகிற விடயம் என்னவென்றால் நீண்டகால சிறுநீரக பாதிப்பு. ஏனென்றால் நீண்டகால சிறுநீரக பாதிப்பு ஒருவருக்கு வந்தால் அது அவருடைய வாழ்க்கையை தலைகளுக்குள்ளாக பிரட்டி போட்டுவிடும். எனவே நீங்கள் நீண்டகால சிறுநீரக பாதிப்பை பற்றி அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. நீண்டகால சிறுநீரக பாதிப்பு ஏன் வருகிறது என்று பார்த்தால் பிரதானமாக சலரோக வியாதி அல்லது சொல்வார்கள் டயபெட்டிஸ் நீரிழிவு வியாதி உள்ளவர்களுக்கு தான் அதிகமாக நீண்டகால சிறுநீரக பாதிப்பு வரும். பொதுவாக அவர்களுக்கு உயர் குருதி அமுக்கம் காணப்படும். அவர்களுக்கு இதயம் சம்பந்தமான வருத்தங்கள் இருக்கும். இப்படியானவர்களுக்கு தான் பொதுவாக நீண்டகால சிறுநீரக பாதிப்பு வரும். பொதுவாக இந்த நோயாளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் பொதுவாக மருந்தை சரியாக எடுப்பதில்லை. நீண்டகால சிறுநீரக பாதிப்புக்கு மிக முக்கிய காரணங்களாக இருப்பது ஒன்று வந்து நீரிழிவு நோய் அல்லது சீனி நோய் என்று சொல்வார்கள் அல்லது டயபெட்டிஸ் என்று சொல்வார்கள். மற்றது உயர் குருதியாமுக்கம். இதைவிட நீங்கள் நோய் நிவாரணி மருந்துகள் அதாவது என்ஐசிஐடிஎஸ்ன்னு சொல்கிறது அது அல்லது தொடர்ந்து பல காலங்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் எடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு நீண்டகால சிறுநீர பாதிப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். அடுத்ததாக மல்லாவி, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் நீரின் பாதிப்பு காரணமாக அதிகளவான நோயாளிகள் சிறுநீரக நோயாளிகள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் நீண்டகால பாதிப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது டயபெட்டிஸ் அதாவது உயர் சீனியின் அளவு தான் மிக முக்கியமான காரணம். பொதுவாக ஒரு 100 பேஷண்ட்ஸ் அதாவது 100 நோயாளிகள் எடுத்தீர்களாயிருப்பால் ஆக குறைந்தது 70-80 நோயாளிகள் பொதுவாக சலரோக நோயினால் சலரோக வியாதியினால் சிறுநீரக பாதிப்பு அடைந்தவர்களாக இருப்பார்கள். இந்த நோயாளியை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் பொதுவாக இந்த நோயாளிகள் சரியாக மருந்தெடுப்பதில்லை. கேட்டால் சொல்வார்கள் ஓம் எனக்கு சீனி வருத்தம் இருக்குது நான் சீனி சாப்பிட்றதில்ல அண்டபடியாக நான் மருந்து போடுறில்லைன்னு சொல்வார்கள். பொதுவாக இப்படியான நோயாளிகள் தான் 5 வருடமோ 10 வருடங்களுக்கு பிற்பாடு நீண்டகால சிறுநீரக பாதிப்பை அடைவார்கள். எனவே நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுக்கு சலரோக வருத்தம் இல்லை டயபெட்டிஸ் இருக்குமா இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஆக குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு சிறுநீரக வருத்தம் உள்ளதா என்று வைத்தியரை நாடி சோதித்து அறிந்து கொள்வது அவசியம். நீண்டகால சிறுநீர நோயின் அறிகுறிகள் என்று பார்ப்போமாயிருந்தால் உண்மையாக ஆரம்ப நிலையில் எந்த ஒரு அறிகுறிகளும் தென்படாது. நீண்டகால சிறுநீர
நோய் நிலையை நாங்கள் ஐந்து ஆவாயப்படுத்தலாம். நிலை 1, 2, 3, 4, 5. நிலை 5க்கு வரும் பொழுது தான் நோயாளிகளுக்கு அதற்குரிய குணங்குறிகள் தென்படும். பொதுவாக நோயாளிகள் கால் கை முகம் வீங்கி மூச்செடுக்க சிரமப்பட்டு சாப்பாட்டுக்கு விருப்பம் இல்லாமல் நம்மிடம் வருவார்கள். அப்பொழுதுதான் அவர் முதல் முறையாக அவர்களுக்கு சிறுநீரக வருத்தம் உள்ளதா என்று சோதித்து பார்த்திருப்பார்கள். இப்படியான நோயாளிகள் தான் அதிகமாக நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த நோயாளிகள் ஆரம்ப நிலையில் அவர்களுக்கு சிறுநீரக வருத்தம் சிறுநீரக வியாதி இருக்குது என்று கண்டுபிடித்திருந்தால் மருந்துகள் மூலம் இந்த சிறுநீரக வியாதி இறுதி நிலையை அடைவதை பெரும்பாலும் தடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அப்படியாக நீங்கள் கேட்கலாம், சரி இந்த சிறுநீரக வியாதியை நீண்டகால சிறுநீரக பாதிப்பை நாங்கள் எவ்வாறு தடுப்பது? நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குமா இருந்தால் உங்களுடைய சீனியின் அளவு நல்ல கண்ட்ரோலாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உயர் குருதி அமுக்கம் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய இரத்தத்தின் குருதி அமுக்கம் நிச்சயமாக கண்ட்ரோலாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுவோம் 120, 130, 180 இருக்க வேண்டும். மற்றது அதிக அளவான நோய் நிவாரணிகளை எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து பெனடோல் பாராசிட்டமால் போன்ற மருந்துகளை எடுக்கலாம், ஆனால் அதனிலும் பார்க்க வினைத்திறன் மிக்க நோய் நிவாரணிகள் எடுக்கக்கூடிய உதாரணமாக ப்ரூஃபன் என்று சொல்கிறார்கள், வோல்டான் என்று சொல்கிறார்கள். அவையான நோய் நிவாரணிகளை நீங்கள் ஒருபோதும் எடுக்கக்கூடாது. எனக்கு இந்த வருத்தம் 2011 கண்டுபிடிக்கப்பட்டது. நான் வேறொரு ஃபென்சிவாகி பலகப்பேட்டு உப்பில் தங்கினபடியா அதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணக்கூடாதான் டெஸ்டில் இருந்து இந்த வருத்தத்தை கண்டுபிடிச்சது. அதில் இருந்து தொடர்ந்து கிளினிக் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருந்தேன் நான். அப்புறம் 2013 அளவில் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட நான் செய்ய விருப்பம் இல்லாமல் இந்த கிட்னியை மாற்ற நோக்கத்தோட முயற்சி செய்து 2014 கிட்னி மாற்றினான். பிறகு கொஞ்ச காலம் ஓகேயாக இருந்தது. உங்களுக்கு வைத்தியர் சிறுநீரக வியாதியோ சிறுநீர நோய் இருக்கும் என்று சொன்னால் தவறாமல் மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் நிச்சயமாக கிளினிக்கு போக வேண்டும். அங்கு உங்களுடைய சிறுநீரக செயல்திறன் எவ்வளவு இருக்கிறது என்பதை சோதித்தறிய வேண்டும். மற்றது அவர்கள் வைத்தியர் தரும் வில்லைகளை மருந்துகளை தவறாமல் நீங்கள் எடுக்க வேண்டும். மற்ற முக்கிய காரணி நீங்கள் அதிக அளவான நீர் அருந்தாமல் விடுவது. சிறுநீரக தொழிற்பாட்டிற்கு அதிக அளவான நீர் அவசியம். எனவே ஆக குறைந்தது 3 லிட்டர் அளவான நீர் நீங்கள் நாளாந்தம் அருந்த வேண்டும். உங்களுக்கு வைத்தியர் இறுதி நிலை இறுதி சிறுநீரக நோய் நிலைமை அடைந்தது என்று கூறுவாயிருந்தால் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தற்சமயம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிறுநீர மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களாலான உதவிகளை நாங்கள் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். முட்டாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்ட ஒருவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது குருதி சுத்திகரிப்பு ஹீமோடயாலிஸ் என்று சொல்லுவோம், அது செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது வயிற்றிலே ஒரு சின்ன ஒரு குழாய் ஒன்று போட்டு நாங்கள் சுத்திகரிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை சிஏபிடி என்று சொல்வார்கள். அவ்வாறான நல்ல நல்ல சிகிச்சை முறைகள் எல்லாம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் தற்சமயம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுக்கு இறுதி நிலை சிறுநீரக பாதிப்பு இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பற்றியும் நீங்கள் நிச்சயம் அறிந்திருத்தல் வேண்டும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மூளை இறைந்த ஒருவரிடத்திலிருந்து சிறுநீரகங்களை எடுத்து அவற்றை நோயாளிகளுக்கு வைப்பது, அல்லது உறவினர் ஒருவரிடமிருந்து ஒரு சிறுநீரகத்தை எடுத்து அதை நோயாளிக்கு வைப்பது. எனவே ரெண்டு முறை உள்ளது. பொதுவாக மூளை இறந்த ஒருவரிடமிருந்து சிறுநீரகத்தை எடுத்து வைப்பது என்பது தமிழ் சமூகத்தில் மிகவும் ஒரு கடினமான விடயம். சிறிய உதாரணம் ஒன்றை சொல்ல வேண்டும். ஒரு 5 மாதங்களுக்கு முதல் ஒருவர் மூளைச்சாவடைந்த ஒருவர் 23 வயது
வாகன விபத்தில் மூளை சாவடைந்தவரிடம் அவருடைய பெற்றோரிடம் நாங்கள் அணுகியிருந்தோம். உங்களுக்கு சிறுநீரகங்களை தானமாக கொடுப்பதற்கு சம்மதமாக கேட்டிருந்தோம். அவர்கள் உடனே மறுத்து விட்டார்கள். அவர்கள் சொன்ன காரணம் என்னென்றால், எனது மகன் செத்து போனான், அவற்ற சிறுநீரகத்தை நான் நேருக்கு கொடுத்து நான் என்ன செய்கிறது? அது நிச்சயமாக ஒரு தவறான ஒரு கருத்து. அவர் இரண்டு சிறுநீரகங்களையும் தானமாக தந்திருந்தால் இன்றைக்கு அதை நாங்கள் இரண்டு நோயாளிகளுக்கு மாற்றீடு செய்யக்கூடியமாக இருந்திருக்கும். எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இப்படி செய்வது, இப்படி சிறுநீரக தானம் செய்வது மிகவும் அரிதாக மாறி வருகிறது. எமது சகோதர இனத்தை பார்த்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சிறுநீரக தானத்தை நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பண்பு எங்களிடத்தில் வளர வேண்டும். ஒருவருக்கு ஒருவருடைய மூளை சாவடைந்த ஒருவருடைய சிறுநீரகங்களை தானமாக கொடுக்க அவர்களுடைய உறவினர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றைய சிறுநீரக சிகிச்சை என்பது உயிருடன் உள்ள ஒருவரிடமிருந்து சிறுநீரகங்களை தானமாக பெற்று நோயாளிக்கு மாற்றீடு செய்வது. இது பொதுவாக நோயாளியின் உறவினர் ஒருவரிடமிருந்து தான் சிறுநீரகங்கள் தானமாக பெறப்படும். இலங்கையில் சிறுநீரகங்களை காசு கொடுத்து வேண்டுவது அமுற்றாக தடை செய்யப்பட்ட ஒன்று. இப்போ இது தொடர்ந்து இன்ஃபெக்ஷன்கள் கூட வர தொடங்கிட்டது. அதனால 2019 எண்டில் ஃபுல்லாக அந்த வெச்ச கிட்னியும் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு சரியாக முடிஞ்ச கஷ்டங்கள் வர இப்போ இது டயாலிசிஸ் செய்ய வேண்டிய கட்டமே தொடர்ந்து வந்துட்டுது. அதில் இருந்து 2019 கடைசி பகுதியில் இருந்து நான் டயாலிசிஸ் செய்து கொண்டு வர்றேன். அதுக்கிடையில் எனக்கு சரியான லங்ஸ்லேயும் பிரச்சனை, நீர் தேங்கி அதிலும் ஆப்ரேஷன் செய்தது. இப்போ சரியான இறுதிக்கட்டத்தில்னு தான் சொல்லலாம், அந்த நிலையில் இருக்குது. இதுக்கு தொடர்ந்து மருந்துகளை ஒழுங்காக பாவிக்க வேணும். மற்றது நாங்கள் தண்ணியையும் அளவாக டாக்டர்ஸ்கிட்ட ஆலோசனைப்படி 1.5 லிட்டர் தான், அதுக்கு எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு தண்ணியையும் அளவாக பாவிக்க வேண்டாம். டயாலிசிஸோடு தொடர்ந்து இருக்கலாம். சாப்பாடுகள் கூட உப்பு சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது. பழங்கள், பொட்டாசியம் சம்மந்தமான பழங்கள், கீரை வகைகள் சாப்பிடக்கூடாது. மற்ற எண்ணெய் வகைகள் சாப்பிடக்கூடாது. அப்படி எங்களோட உணவு வகைகளையும் கட்டுப்படுத்தி தன் உலகளும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறான். தன் வேறு ஒன்றுக்கு முக்கியமாக தண்ணி அளவோடு குடிக்க வேணும். அதைத்தான் சொல். தேங்க்யூ. அடுத்ததாக இறுதிநிலை சிறுநீரக பாதிப்பு அடைந்த ஒருவருக்கு மற்ற சிகிச்சை முறைதான் இரத்த சுத்திகரிப்பு என்பது. அதற்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், முதலில் சிறிய ஒரு குழாயை இந்த நெஞ்சினூடாக இதயத்தினுள் செலுத்தி அதை எங்களுடைய ஹீமோடயாலிசிஸ் மிஷின் என்று சொல்லுவோம், அதனுடன் இணைத்து நோயாளியின் குருதியை அந்த மிஷினூடாக செலுத்துவதன் மூலம் நோயாளியின் இரத்தமானது சுத்திகரிக்கப்படும். அல்லது ஏவி ஃபிஸ்டுலான்னு சொல்கிற நாங்கள், அது பொதுவாக இந்த முழங்கை அடியில் இரண்டு குருதி குழாய்களை இணைப்பதன் மூலம் தயாரிக்கப்படும். அதை சொல்கிறது ஏவி ஃபிஸ்டுலான்னு சொல்வோம். அந்த ஃபிஸ்டுலாவை நாங்கள் தயாரித்த பின் அதிலே இரண்டு ஊசிகளை போட்டு நோயாளியின் இரத்தத்தை இரத்த சுத்திகரிப்பு இயந்திரத்துக்கு செலுத்தி நோயாளியின் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கும். 5-10 வருடங்களுக்கு முன்பு இரத்த சுத்திகரிப்பு என்பது எல்லாராலும் இயலாத விடயம். பொதுவாக நோயாளிகள் தான் அந்த அப்படியான காலங்களில் அந்த ஃபில்டர்ஸ் என்று சொல்லுவோம், அதுகளை அவர்களுடைய செலவிலே காசு கொடுத்து வேண்டிக் கொண்டு வருவார்கள். ஆனால் தற்சமயம் அது பொதுவாக எல்லா வைத்தியசாலைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்று சிகிச்சை முறையாக அமைந்துள்ளது. உதாரணமாக யாழ் மாவட்டத்திலே நாங்கள் இங்கு யாழ்ப்பாண வைத்தியசாலையில் செய்கின்றோம், அதைவிட தெல்லிப்பளை வைத்தியசாலையில் செய்கின்றோம், மன்னார் வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை, பருத்துறை வைத்தியசாலை, முல்லைத்தீவு வைத்தியசாலை, கிளிநொச்சி வைத்தியசாலை போன்ற இடங்களில் நாங்கள் இந்த சுத்திகரிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னுமொரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும், மல்லாவி வைத்தியசாலையில் குறிப்பாக நான் ஒன்று சொல்ல வேண்டும். அண்மையில் மல்லாவியில் கனடாவைச் சேர்ந்த திரு செந்தில் குமரன் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் ஒரு
இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். எனவே உங்களுக்கு இரத்த சுத்திகரிப்பு தேவைப்படும் இடத்து நாங்கள் அதற்குரிய உதவிகளை செய்ய தயாராக இருக்கின்றோம். நீண்டகால சிறுநீரக பாதிப்புக்கான மற்ற காரணங்களை பார்ப்போமாயிருந்தால், ஒருவருக்கு சிறிய வயதில் நெஃப்ரோடிக் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம், சிறுநீருடன் புரதம் போயிருந்தால் அல்லது இரத்தம் போயிருந்தால் அவருக்கு நீண்டகால சிறுநீரக பாதிப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். அதைவிட ஒருவருக்கு அடிக்கடி சிறுநீரில் நோய் தொற்று இருக்குமாயிருந்தால் அல்லது சிறுநீரகத்திற்கல் கற்கள் இருக்குமாக இருந்தால், அப்படியான நோயாளிகளுக்கு நீண்டகால சிறுநீரக பாதிப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். அதைவிட முக்கியமான ஒன்று நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்னென்றால், கட்டார், குவைட் போன்ற இடங்களில் தலைவர்கள் தற்சமயம் வேலைக்காக செல்கிறார்கள். அவர்கள் அதிகளவான வெயிலில் வேலை செய்து கொக்கோ கோலா, பெப்சி போன்ற பானங்களை அதிகமாக அருந்துகிறார்கள். ஏனென்றால் அங்கு பார்த்தீர்களென்றால் நீரிலும் காட்டி பெப்சி, கொக்கோ கோலா என்பன மிகவும் மலிவாக கிடைக்கின்றது. எனவே இப்படி அவர்கள் அருந்தும் பொழுது அவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு வருவது அதிகமாக அறியப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு நாங்கள் ஒரு 10 நோயாளிகள், அதுவும் 30-40 வயதுக்கு இடைப்பட்ட 10 நோயாளிகளை அடையாளம் கண்டுள்ளோம். அவர்கள் வறுமை நிமித்தம் கட்டார் போன்ற இடங்களில் வேலைக்காக சென்றவர்கள். இப்பொழுது சிறுநீரக நோய் வந்து மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே நீங்கள் இப்படியான நாடுகளுக்கு செல்லும் பொழுது அதிக அளவான நீரை அருந்த வேண்டும். மற்றையது உங்களுக்கு சிறுநீரக வருத்தம் இருக்கிறதா என்பதை சோதித்தறிய வேண்டும். நீண்டகால சிறுநீரக பாதிப்புள்ள நோயாளிக்கு அவருக்கு நீண்டகால சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது என்பதை விளங்கப்படுத்துவது உண்மையில் நிச்சயமாக கடினமான விடயம். ஏனென்றால் ஆரம்ப நிலைகளில் எந்த ஒரு அறிகுறியும் தென்படாது. எனவே நோயாளி எந்த ஒரு பிரச்சனையுமின்றி இருப்பார். எனவே அவர்களுக்கு உங்களுக்கு சிறுநீரக நோய் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நம்ப மாட்டார்கள். அவர்கள் எப்படியான நோயாளிகள் என்ன செய்வார்கள் என்றால், கிளினிக் ஒழுங்காக வர மாட்டார்கள், எங்களுடைய அறிவுரைகளை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு நோய் நிலைமை படிப்படியாக முற்றி சிறுநீரக பாதிப்பு இறுதி கட்டத்தை அடைந்து கால்கை வீங்கும் போது தான் நம்மிடம் ஓடி வருவார்கள். எனக்கு சிறுநீரக வருத்தம் வந்துவிட்டதோ ஒன்று பார்த்து சொல்லுங்கள் என்று வருவார்கள். இது உண்மையில் எங்களுக்கு ஒரு சவாலான விடயம். நீண்டகால சிறுநீரக நோயாளிகளுக்கு என்ன உணவுகள் எடுக்கலாம் அல்லது எவ்வளவு நீர் அருந்தலாம் என்று பலர் கேட்பார்கள். உதாரணமாக இறுதி நிலை, நீண்டகால சிறுநீர பாதிப்பு இறுதி நிலையை அடையும் போது அவர்கள் புரதத்தின் அளவை குறைக்க வேண்டும். பொதுவாக இறைச்சி, மீன், பெரிய மீன் அதுகள் எடுப்பதை அவர்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மற்றையாவது அவர்களுடைய பொட்டாசியத்தின் அளவு அதிகமாக இருக்குமா இருந்தால் இளநீர், மற்றது பழச்சாறுகள் என்பவற்றை அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இவற்றில் பொட்டாசியத்தின் அளவு அதிகமாக உள்ளது. பொட்டாசியத்தின் அளவு வந்து உடம்பில் அதிகரிக்கும் போது அது இதயத்தின் துடிப்பை சில சமயங்களில் நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. எனவே அவர்கள் பொட்டாசியம் அதிகமாக உள்ள சாப்பாடுகளை எடுக்கக்கூடாது. இறுதியாக நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுக்கு செலரோக வருத்தம், உயர் குருதி அமுக்கம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறதா என்பதை சோதித்தறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இரத்தத்தில் கிரியேட்டினின் அளவையும் யூரினில் புரதம் போகிறதா என்பதையும் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து உங்களுக்கு செலரோகம் இருக்குமா என்றால் அதற்குரிய மருந்துகளை கவனமாக எடுங்கள். செலரோக வருத்தம் அல்லது நீரிழிவு வருத்தம் என்பது தனியே சீனியின் உடம்பில் சீனியின் அளவு கூடுவது மட்டுமல்ல, சீனியின் அளவு கூடும் பொழுது உங்களுக்கு இதய பாதிப்பு வருகிறது, மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு குறைகிறது, கண்ணில் பாதிப்பு வருகிறது, அதே போல் சிறுநீரகங்களும் பாதிப்படைகின்றன. எனவே நீரிழிவு நோயை இது ஒரு சீனி வருத்தம் என்று மட்டும் கருத வேண்டாம். இந்த வருத்தம் உங்களுடைய உடம்பை கரையான அரிப்பது போல் சிறிது சிறிதாக அரித்துவிடும். எனவே அவதானமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.